லக்னோ மற்றும் டெல்லி அணிகள் மோதிய ஐபிஎல் இருபத்தி ஆறாவது போட்டியில் டெல்லி அணி வெற்றி பெற்றது இந்த போட்டியில் லக்னோ அணி அடித்த நூற்றி அறுபத்தி ஏழு ரன்களை டெல்லி அணி அணிநெட்டு ஓவரில் சேசிங் செய்து ஆட்டத்தை முடித்தது இதன் மூலம் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் லக்னோ அணிக்கு எதிராக நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட ரன்களை சேசிங் செய்து வெற்றி பெற்ற முதல் அணியாக சாதனை படைத்துள்ளது குறிப்பாக இந்த போட்டியில் ஜேக் பிரேசர் மக்கர் களமிறக்கப்பட்டார் மிச்சல் மார்க்சுக்கு காயம் என்பதால் பிளேங்கிங் மனிதன் கொண்டுவரப்பட்ட பிரேசர் மக்கர் தனது ஐபிஎல் அறிமுக போட்டியிலேயே ஒரு மேட்ச் விண்ணிங் நாக்காக அரை சதம் ஆசினார் குறிப்பாக இருபத்தி ரெண்டு வயதான அவர் ஆஸ்திரேலியாவின் வேகபந்த விஷயம் மைதானங்களில் விளையாடி பழகியவர் எனவே ஸ்பின் போலிங்கிற்கு சாதகமான இங்கு வந்து விளையாடும் பொழுது இது போன்ற நிலையில் சில பிளேயர்கள் சொதப்பவும் செய்யலாம் ஆனால் பிரேசர் மெக்கர் தான் எதிர்கொண்ட இரண்டாவது பந்திலே அபாரமான சிக்ஸர் அடித்தார் பின்னர் ஸ்பின் போலிங்கை எதிர்கொண்ட போது பந்து எப்படி வருகிறது என கணித்து விட்டுதான் பின்னர் அதிரடியாக விளையாடினார் அதன்படி பயமே இல்லாமல் விளையாடினார் என கூறலாம் எனவே இப்படி விளையாடும் பிளேயரை டெல்லி அணி எப்பவோ எடுத்து வந்திருந்தால் ஒரு சில தோல்விகளை தவிர்த்திருக்கலாம் எனினும் இந்த போட்டியின் முடிவுக்கு பிறகு பேசிய கேப்டன் ரிஷப் பாண்ட் பிரேசர் மெக்கர் பற்றி பேசிய போது எங்களுடைய நம்பர் த்ரீ பேட்டரை கண்டுபிடித்து விட்டதாக நினைக்கிறேன் இதே ஃபார்மில் அவர் தொடர்ந்து ஆடுவார் என நம்புவதாக ரிஷபன் பேசியுள்ளார்